வாழ்க்கையில வந்து சில நிகழ்ச்சிகள் நடக்கும், நமக்கு பிடித்த நிகழ்ச்சி நடக்கும், சில சமயத்துல நமக்கு பிடிக்காத நிகழ்ச்சிகள் நிகழும். அதனால நம்ம வந்து தைரியத்தோட அந்த நிகழ்ச்சியை நம் ஏற்று அது வெற்றியடைய வேண்டும். அதாவது இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை காணாது. அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும். அந்த அந்த கரை வேண்டும், அந்த சக்தி வேண்டும். இன்றைய குழந்தைகள், இளைஞர்கள், இன்றைய இளைய சமுதாயம் வளர்ந்த நாட்டிற்கு அஸ்திவாரமாகும். இப்போ வளர்ந்த நாடு, வளர்ந்த நாட்டிற்கு அவர்கள் ஒரு அஸ்திவாரமாகும். சிறு வயதில் இருக்கும் சிரிப்பு, முகமலர்ச்சி வளர வளர குறைந்து கொண்டே வரும். எனவே நான் குழந்தைகளின் மனதில் லட்சியமும் பெரிய எண்ணங்களையும் நல்லொழுக்கத்தையும் பதித்துவிட்டால் பிரச்சனைகளை வெற்றி கொண்டு ஜெயிக்கும் பக்குவம் வந்துவிடும் சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு. அதனாலேயே என்னுடைய எண்ணம், குழந்தைங்களிலிருந்து அப்பிலிருந்தே ஃபவுண்டேஷன் போடுறீங்க. இன்றைய குழந்தைகள், இளைஞர்கள், இன்றைய இளைய சமுதாயம் வளர்ந்த நாட்டிற்கு அஸ்திவாரமாகும். இப்போ வளரும் நாடு, வளர்ந்த நாட்டிற்கு அவர்கள் ஒரு அஸ்திவாரமாகும். சிறு வயதில் இருக்கும் சிரிப்பு, முகமலர்ச்சி வளர வளர குறைந்து கொண்டே வரும். எனவே நான் குழந்தைகளின் மனதில் லட்சியமும் பெரிய எண்ணங்களையும் நல்ல ஐ லேர்ன்ட் எவ்ரி யூத் wants to be unique. Every youth wants to be unique. That is you. Every youth wants to be unique. That is you. But the world around you is doing its best day and night to make workers. நல்லவங்கள. Very good, very good. Okay. நான் எல்லாரும் சொல்லுங்க, இந்த செயல் இருக்கு சொல்லுங்க. தமிழ் தெரியுமா சொல்றீங்களா? Okay. நான் விளக்காக இருப்பேன், விளக்காக இருப்பேன். நான் படகாக இருப்பேன், படகாக இருப்பேன். நான் ஏணியாக இருப்பேன், ஏணியாக இருப்பேன். அடுத்தவரின் துன்பத்தை, அடுத்தவனின் துன்பத்தை துடைப்பேன், துடைப்பேன். மன நிறைவோடு வாழ்வேன், மன நிறைவோடு வாழ்வேன். செய்வீர்களா? செய்வோம். புரியல? கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்துப்பார், நீ அதை வென்றுவிடலாம். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, வாய்ப்பை ஏற்படுத்திக்கொள். துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு தோல்வியே இல்லை. ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம்.